நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குட்டீஸ் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ஸோ அடிக்கடி நம்ம வெண்டைக்காயை நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவலில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம பீஸாக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காய் வதங்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு, இது ஒரு உரமாக இருக்கட்டும். அதே கடாயில் மறுபடிக்கும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இடி உரல் வச்சுருப்போம்ல, அதில் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க, அப்போ சீக்கிரமாகவே வதங்கிரும். இது கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்தளவு வந்தால் போதும். இது கூடவே 2 சின்ன சைஸ் அளவு தக்காளியை எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்குது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த காயை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயும் வெங்காயமும் சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு வறுவல் பக்குவத்துக்கு திக்காகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் கலந்துகிட்டே இருக்கணும். வெண்டைக்காய் நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் லேசாக திக்காகிற வரைக்கும் மட்டும் ஸ்டவ் ஆனில் இருக்கட்டும். அந்த டைம்குள்ளேயே வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையில் ஓப்பன் பண்ணி நம்ம கலரிகிட்டே இருக்கணும். நீங்கள் இதை கிரேவி பக்குவத்தில் கூட சர்வ் பண்ணலாம். நல்லா சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வறுவல் போல் முழுமையாக ட்ரை ஆகிட்டு கூட சர்வ் பண்ணலாம், அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காவே வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.